வாடியை தலைமையிடமாக கொண்டு ஆசியாவின் முதல் புரட்டாஸ்டான் கிறிஸ்தவர்களின் திருச்சபையான தமிழ் சுவிச லுத்ரான் திருச்சபை அமைந்துள்ளது. இதன் 14வது பெயரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் கடந்த டிசம்பர் மாதம் திருச்சியில் நடைபெற்றது. காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி பால் வசந்தகுமார் தலைமையில் மதுரை மாவட்ட முன்னாள் நீதிபதி ரத்னராஜ், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜெயச்சந்திரன் ஆகியோர் கொண்ட 3 பேர் குழுவினர் தேர்தலை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து புதிய 14வது பேரையராக கிறிஸ்டியன் ராம்ராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்கும் விழா தரங்கம்பாடியில் அமைந்துள்ள 306 ஆண்டுகள் பழமை வாய்ந்த எருசலேம் ஆலயத்தில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து 13வது பேரையர் டோனியல் ஜெயராஜ், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 17வது பேரையர் கிறிஸ்டியன் ராம்ராஜ் அவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து பொறுப்புகளை ஒப்படைத்தார். செங்கோல் மற்றும் மோதிரம் சிலுவை, பேரையருக்கான அங்கி மற்றும் திருமுடி ஆகியவை அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா, ஜெர்மன், லண்டன் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து திருச்சபையின் சாபராயர், ஆயர்கள், பேரையர்கள் உள்ளிட்ட 3000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். பேரையர் பதவியேற்றதை முன்னிட்டு வெளிநாடு மற்றும் உள்நாட்டு குழுவினர் சேர்ந்து சிறப்பு பாடல் பாடி மகிழ்ந்தனர். நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆட்சி செய்கின்ற எல்லா ஆட்சியாளர்களுக்காகவும் நம்முடைய மத்திய அரசுக்காகவும் மாநில அரசுகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களுடைய மன்றாட்டு இது நிச்சயமாக தொடரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒற்றுமையாக நம்முடைய இந்திய தேசத்திலே நாம் வாழுவோம், ஒருவரை ஒருவர் நேசிப்போம், ஒருவரை ஒருவர் தாங்குவோம். அதைதான் எங்களுடைய வேதமும் அதைதான் சொல்கின்றது. வாழ வேண்டும், நம் எல்லாரும் இந்தியர்கள். அதைதான் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதினாலே, வேதத்தை வாசிப்பதினாலே நாங்கள் வேறு யாரும் இல்லை, நாங்களும் இந்தியர்கள் தான். எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து அன்போடு கூட அதைதான் நாங்கள் கற்றுக்கொண்டோம். சிகன் பால் இன்னும் அவர் செய்த பணிகள் நாங்கள் மறக்க மாட்டோம். நம்முடைய தமிழ் 8 கோடி தமிழ் மக்களும் மறக்க கூடாது என்பது எங்களுடைய வாஞ்சை. அரசு அதற்காக எடுக்க வேண்டிய முயற்சிகளை வரக்கூடிய காலங்களிலே எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அரசை வலியுறுத்துவோம். அன்போடு கூட எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் வைப்போம் என்று சொல்லி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.